நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 1 பாட வாரியாக வினாக்களை பார்க்க போகிறோம். 1வது பாடம் அளவீட்டியல் என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது பாயிண்ட், வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள். இந்த அடிப்படை அளவுகளை கொண்டு தான் மித்த அளவுகளை கண்டுபிடிப்பாங்க. எல்லாத்துக்கும் இது பேஸாக இருக்கிறதுனால இதை அடிப்படை அளவுகள்னு சொல்லுவாங்க. அவை பார்ப்போம். 2வதுனா நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் எம் என்று குறிப்பார்கள். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் கேஜி. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி எஸ். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் கே. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் கேபிட்டல் ஏ. பொருளின் எஸ்ஐ அலகு மோல், அதாவது அவகட்ரோ நம்பரை பெற்றுள்ள பொருட்கள் மோல். 6.023 × 10³ என்ற எண்களில் உள்ள பொருள்கள் மோல் என அழைக்கப்படும். 8வது பாயிண்ட், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா சிடி. இந்த அடிப்படை அலகிலிருந்து ஒரு வினா நிச்சயமாக தேர்வில் கேட்கப்படும். நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், பொருளின் எஸ்ஐ அலகு மோல், ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா சிடி. அடுத்து 9வது பாயிண்ட், அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள் வலி அளவுகள் எனப்படும். 10வது பாயிண்ட், பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர், கன அளவின் அலகு மீட்டர் கியூப், வேகத்தின் அலகு மீட்டர் வினாடி -1, மின்னூட்டத்தின் அலகு கூலும், அடர்த்தியின் அலகு கிலோகிராம் மீட்டர் கியூப், கனச்சதுரம் ஏ கியூப் ஃபார்முலா, பரப்புக்கான அந்த ஃபார்முலா மாரி கனச்சதுரம், ஏன்னா ஏ இன்ட்டு ஏ, அதனால் ஏ கியூப். 16வதுனா கன செவ்வகம் L×B×H. 17, கோலத்தின் கன அளவு 4/3 πr³. உருளையின் கன அளவு πr²H. 19வதுனா 1 L = 1000 cm³. ஒரு கேலன்ங்கிறது 3785 ml. ஒரு அவுன்ஸுங்கிறது 30 ml. ஒரு வானியல் அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர். 23வதுனா நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி என்று பேர். இந்த பகுதியும் ஒரு முக்கியமான பகுதி. கனச்செவ்வகத்தோட ஃபார்முலா L×B×H. கோலத்தின் கன அளவு 4/3 πr³. உருளையோட கன அளவு πr²H. 1 லிட்டருங்கிறது 1000 cm³. ஒரு கேலன்ங்கிறது 3785 ml. ஒரு அவுன்ஸுங்கிறது 30 மில்லி. ஒரு வானியல் அலகு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி என்று பெயர். 24வதுனா ஒரு ஒளியாண்டு 9.46 × 10^15 மீட்டர், அதாவது ஒரு சூரிய ஒளி வினாடிக்கு எவ்வளவு வேகம் போகும்னா 3×10^8 மீட்டர் வினாடி வேகத்தில் போகும். அவ்வாறு செல்லக்கூடிய ஒளியானது ஒரு வருடம் அந்த 365 நாட்களுக்கு
எவ்வளவு தொலைவு செல்லுமோ அதான் ஒளி ஆண்டுன்னு பேர். அதோட மதிப்பு ஒரு ஒளி ஆண்டு ஈக்குவல் டு 9.46 × 10⁻¹⁵ 25வது வினா, பூமியானது அண்டத்தின் மையத்தில் இருந்து 25,000 ஒளி ஆண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்தில் இருந்து 25,000 ஒளி ஆண்டு தொலைவில் உள்ளது. 26வது வினா, பாதரசத்தின் அடர்த்தி 13,600 kg/m³. வட்டத்தின் பரப்பளவு பயார் ஸ்கொயர். 28வது பாயிண்ட், வெற்றிடத்தில் ஒளியின் வேகம், இதுதான் ஒளியின் திசை வேகம் சீன்னு சொல்லுவாங்க. அதோட மதிப்பு 3×10⁸ m/s. 29வதுனா, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். 30வது வினா, நெப்டியூன் சூரியனிடமிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது, அதாவது பூமியை போல 30 மடங்கு தொலைவில் உள்ளது. இந்த பகுதியில் பாருங்கள், முக்கியமானது ஒரு ஒளி ஆண்டு 9.46 × 10⁻¹⁵. அடுத்தது பாதரசத்தோட அடர்த்தி 13,600 kg/m³. அடுத்தது வெற்றிடத்தில் ஒளியோட திசை வேகம் 3×10⁸ m/s. கடைசியாக, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். நண்பர்களே, நாம் இன்று TNPSC மற்றும் போலீஸ் தேர்வுக்கான 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 1 அளவீட்டியல் இருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.